வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இளைய டிஜிட்டல் இளையராஜா. கொஞ்சம் மாத கணக்கில் பேசலை, இதுக்கப்புறம் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்லையும் ஸ்பீச்சோட எலக்ட்ரிக்ஸும் சொல்லலாம்னு இருக்கேன். அது முதல் கட்டமாக ஃபஸ்ட் எபிசோடு இது. தென் நெக்ஸ்ட் வந்து கொரோனா டைமில் நிறைய பேர் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. ஆன்லைனில் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு சில பேர் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதில் சில விஷயங்கள் நான் சொல்ல தயாராக இருக்கேன். அதனால் இந்த எபிசோட்ஸை ஃபுல்லாகவே அது எபிசோட்னால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லலாம்னு இருக்கேன். அதனால் கண்டினியூவாக பாருங்கள். சில இடத்துல சில ஸ்பீச்சஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துருப்பேன், அது கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள். அதில் சொல்லும்போது சில ஸ்ட்ரென்த்து பிரஷ் சைஸ் என்ன பண்ணுற கொஞ்சம் சொல்லுவேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் நோட் பண்ணி இப்போ ஃபோட்டோ எடுத்திருக்கேன். டிடி விஜய் விஜய் டிவியில் ஆங்கராக இருக்காங்க, அவங்களோட ஃபோட்டோஸ் தான். ஆக்சுவலாக இந்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஒர்க்லேருந்து சில விஷயங்கள் சொல்கிறேன். ரெசல்யூஷன்ஸ் வந்து 300 வச்சுருக்கேன். நார்மல் கட் பண்ண ஃபோட்டோ டேரெக்டாக அப்படி ஃபோட்டோ மேலே ஒர்க் பண்ணுறதுக்காக தான், ஜஸ்ட் சிம்பிள் கலர் கலெக்ஷன் தான் தெரியும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஆக்டர் இருக்கிறதால அவங்களோட ஃபேஸில் அந்த கலரிங்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஜஸ்ட் லைட்டாக கலர் தான் யூஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல் பியில் கொஞ்சம் எல்லோ கொஞ்சம் மெகந்து. நெக்ஸ்ட்டு லைட்டாக கலரேஷன் ஃபேஸில் இந்த அளவுக்குலாம் ஒன்று நார்மலாக பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒன் இஸ் மெஜிபிள் பார்த்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஃபோட்டோ கட் பண்ணி கலர் கலெக்ஷன் பண்ணி டீட்டெயிலாக கட்டுறேன். ஜஸ்ட் மெஜிமெண்ட்டும் இன்றைக்கி இருக்கீங்க. நான் யூஸ் பண்ணுற பேஷன் எதாக இருக்கேன், பேண்ட் பேக்கப் யூஸ் பண்ணுறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பட்டன் மட்டும் ஆன் பண்ணிங்க, பேண்ட் பேஷன் ஆன் இருக்கும். டிக் எடுத்துருங்க கீழே, வேறு எதுவுமே ஆன் இருக்கக்கூடாது. இந்த எபிசோடு இந்த வீடியோவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரே ஒர்க்கு பென் ப்ரெஷர் ஆன் இருக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் டிக் ஆன் இருக்கணும். இது ரெண்டு தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. வேறு எதுவுமே ஜூம் பண்ணி ஸ்மெச் பண்ணணும். எப்படி ஸ்மெச் பண்ணுறது கொஞ்சம் பாருங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஒர்க் எப்படி கம்ப்ளீட்டாக இருக்கணும். ஸ்மெச் போயிருந்தது நான் பேட் யூஸ் பண்ணுறதால ஸ்ட்ரென்த்து வந்து 80 வச்சுருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கின்றதால 80. நான் மேக்ஸிமம் நான் பண்ணுறது வந்து 70-80 தான் வச்சு பண்ணுவேன். இங்கே கற்றுக்கிறது 60-70 வச்சு பண்ணுங்கள். இது நான் பென் ப்ரெஷர் ட்ரான்ஸ்பர்ட்டிக்காக ஸ்மெச் பண்ணுறேன். ஸ்மெச் பண்ணும்போது அதோட ப்ரெஷோட சைஸ் வந்து நான் யூஸ் பண்ண ப்ரெஷன் 00 என்னோடய ப்ரெஷ் யூஸ் பண்ணுறேன். ஸ்மெஜ் ஆரம்பிக்கிறது நான் மெயின் நோஸில் தான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் பண்ணுறத மட்டும் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். நோஸில் ஆரம்பிக்கும்போது டார்க்கான ஏரியா எங்கே இருக்குன்னு பார்க்கணும். நோஸில் ஹைலைட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஹைலைட்டான இருக்கிற ஏரியாவை நல்லா ஹைலைட் பண்ணணும், டார்க்காக இருக்கிற ஏரியாவை இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணணும். இந்த ரெண்டு விஷயம் தான் நோட்டேன். இது ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் ஒரு இமேஜ் கிடைக்கும். அதாவது டார்க் லைட், இது ரெண்டு தான் விஷயமே ஒரு ஃபோட்டோவுக்கு. டார்க்னால் அது கலராக இருக்கலாம், லைட்னால் ஒயிட்டாக இருக்கலாம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. அது எந்த கலருன்றது நம்மளோட லைட்டிங் ஒயிட்டு அது எல்லோ வைப்பாங்க, ஃப்ளோரஸ் கலர் எதாவது ஆகிக்கலாம். இப்போ நான் இன்னும் ஸ்மெச் பண்ணுறது எப்படின்னா அப்படி தான், டார்க் கலர் ஏரியாவை ஃபஸ்ட் எடுத்து ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டான ஏரியா மேலே ஸ்மெச் பண்ணுவோம். நோஸ் மட்டும் முக்கியமாக கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட் அதை க்ளியராக எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு பார்ட்டும் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் ஸ்மெச் பண்ணும்போது ஜூம் பண்ணி பண்ணுங்கள். ரெண்டாவது ப்ரெஷர் சைஸ் வந்து சின்னதாக வச்சு எங்கே சின்னதாக இருக்கணும் அங்கே சைஸ் குறைச்சிங்க. எங்கே இன்க்ரீஸ் பண்ணுமோ அங்கே இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஸ்மெஜ்னா ஜஸ்ட் என்னென்னா அந்த ஏரியாவை லைட்டாக கலைச்சி விடணும் அந்த ஸ்கின், அவ்வளோதான். வேறு ஒன்று இது ஸ்கின் டோன் எப்படி இருக்குது பார்த்துங்க. ஸ்கின் டோன் குழந்தது வேறு எக்ஸ்ட்ரா வைக்கல, நார்மலாக ஈஸியாக புரியுன்றதுக்காக தான். ஓவர் ஆக்டிவ் ஒர்க் இதில் இருக்காது, நார்மல் ஒர்க்கு தான். ஜஸ்ட் வாட்சிப்போம். லோஸ் ஏரியா பண்ணி முடிச்சவுடனே கன்னத்தில் சைடில் என்ன பண்ணிட்டேன், அந்த மூக்குக்கும் உதட்டுக்கும் கன்னத்துக்கும் ஒரு சின்ன டார்க்காக ஒரு லைன் தெரியும். எல்லா ஃபோட்டோஸும் மேக்ஸிமம் சர்ச்சில் வரும். அந்த ஏரியா கம்ப்ளீட்டாக க்ளியராக பண்ணணும். அதை ஷேப் டீட்டெயில் எடுத்து தரும்.
நெக்ஸ்ட் வந்து ஒர்க் ஏரியா ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸ்மெஜ் பண்ணும்போது மூணு பக்கமாக மூணு பார்ட்டாக பிரித்து ஒர்க் பண்ணுங்கள் தயவுசெய்து. ஏன்னா லெஃப்ட் சைட் பண்ணுங்கள், அது மாதிரி ரைட் சைட் பண்ணுங்கள், டாப் பண்ணுங்கள், கீழே பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் சார் பாட்டமும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் போய் ஸ்மெஜ் பண்ணிங்கன்னா அது ஈவனாக இருக்கும். எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன கலர் இருக்கோ அந்தந்த ஸ்கின் டோன் கலர் அங்கங்கே இருக்கும், அந்த கலர் எடுத்துகிட்டு கணத்தை சென்டர் கொண்டு வரக்கூடாது, கண்ணு கீழே இருந்து கணத்துக்கு வரக்கூடாது, அதே மூக்கு பக்கத்தில் ஏரியா பார்க்க முடியாது. அந்தந்த ஏரியாவில் இருக்கிற கலர் அங்கங்கே ஸ்மெஜ் பண்ணி விடுங்க. ஸ்மெஜ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைட்டாக பண்ணாலும் செகண்ட் டைம் ஒருத்தர் ஸ்மெஜ் பண்ணும்போது லூஸில் பண்ணணும். லூஸ்னால் ஸ்ட்ரென்த்து வந்து நீ என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த 50% ஸ்ட்ரென்த்தை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் மறுபடியும் ஒரு தடவை ஸ்மெஜ் பண்ணி ஸ்மெஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும். நம்ம எடுத்தவொடனே நம்ம பண்ணிவிட்டு ஒரு ஸ்மெஜ்ஜில் விட்டுட்டிங்கன்னா ஆயில் எஃபெக்ட் கிடைக்காது, டிஜிட்டல் பெயிண்டிங் ஒர்க் தெரியாது. செகண்ட் டைம் ஒரு தடவை நீங்கள் பண்ணிங்கன்னா அதோட ஒர்க் கிளியராக இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் ஆக்சுவலாக இப்போ ஹேரும் சேத் பண்ணிட்டேன் சேம் ப்ரெஷ்லேயே. தென் நெக்ஸ்ட் இது முடிச்சுட்டு 3 டாட் ப்ரெஷ் போட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷில் ஹேர் வரைக்கும் ஸ்மெஜ் யூனிஃபார்மாக இருக்கிறதுக்காக முடிச்சிருக்கேன். சேம் நீங்கள் கண்டினியூ பண்ணாலும் ஓகே, தனியாக ஒரு லேயர் போட்டு ஹேர் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் ஐப்ரோ சேம் ப்ரெஷில் வச்சு ஐ பார்ட்டில் வந்து ஸ்மெஜ் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ரெஷ் சைஸ் கம்மியாக இருக்கணும். ஜூம் பண்ணி பண்ணுங்கள், டார்க்காக இருக்க வேண்டிய இடத்துல டார்க் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் என்ன சொல்லுவேன்னா கண்ணுக்கு மேலே கண்டிப்பாக வந்து லேடிஸ்க்கு கண்டிப்பாக அந்த ஐ இது கொடுத்துருப்பாங்க. ஐப்ரோ அது பிளாக்காக இருக்கும், அந்த பிளாக் கரெக்டாக இருக்கும். அவங்க கண்ணு கீழே இருக்கிற அந்த கருவுன்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலாக அந்த இடத்துல டார்க்காக இருக்கும், அந்த இடத்துல பண்ணணும். மேலே தனியாக பிரித்து பண்ணுங்கள், சில டேரெக்டாகவும் பண்ணலாம், சில பென் டூல் வச்சு கட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். லேடிஸ் ஃபோட்டோவை பென் டூல் வச்சு கட் பண்ணி ஒர்க் பண்ணால் ஒரு சேஃப்டி இமேஜ் வந்து பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். நான் இந்த போட தான் பண்ணியிருக்கேன். நிறைய மாடல்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஸ்மெஜ் பண்ணுறதுலேயே. ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒவ்வொரு மாடல் ஸ்மெஜ்ஜும் சொல்கிறேன், ஒவ்வொரு மாடல் ப்ரெஷ்ஷும் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ இந்த ஒர்க்கில் என் கண்ணில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, பட் இருந்தாலும் இறசிட்டு வருது. நான் இதாக தான் தனி லேயர் போட்டு வைப்பேன். சப்போஸ் ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கலன்னா நம்ம அந்த இடத்த இரஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஒர்க் பண்ணலாம். அதே டேரெக்டாக ஃபேஸ் மேலே ஃபோட்டோஸ் மேலே நம்ம ஒர்க் பண்ணால் அது பேக் வரதுக்கும் கிளியர் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுனா பண்ணிடலாம். கிளாஸ் சொல்லித்தரத்துக்கும் வீடியோஸ் போடுறதுக்கு நம்ம லேயர் போட்டு பண்ணுறது நல்லாயிருக்குன்றதுக்காக தான் நான் அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். கண்ணுக்குள்ள ரெண்டு சைடில் இருக்க கலரு இந்த பக்கம் லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட் அப்படி தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அது நார்மலாக இருக்கிறது வந்து நம்ம கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக அதுக்கு பிளாக் வச்சு சேர்த்து தான் கண் ஒயிட் ஏரியா இருக்கிறது வெளியில் வரும். பென் டூல் எடுத்து கரெக்டாக அந்த மார்க்கை கரெக்டாக வச்சு கட் பண்ணணும். அதை ஏரியா செலெக்ஷன் பண்ணிட்டு உள்ள ஸ்மெஜ் ஒர்க்கை முடிச்சுட்டு கண்ட்ரோல் ஷிஃப்டை கொடுத்துட்டு ஆப்போசிட்டை செலெக்ஷன் ஆகும். ஆப்போசிட்டில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு கிளியர் பண்ணலாம்.
நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த ஏரியா அவுட்டர் ஏரியா முடிஞ்சவங்களாம் அந்த இன்சைடில் இருக்கிற அந்த கரு ஆக்சுவலாக ரவுண்ட் ஷேப் இருக்கும், அது பென்ட்ரோல் வச்சு கட் பண்ணலாம் இல்லை டூ லவர் செலக்ட் பண்ணி பண்ணலாம். நான் பென்ட்ரோல் வச்சு ஜஸ்ட் கட் பண்ணி அந்த ஏரியா மட்டும் தனியாக பிரித்து கட்டுறதுக்காக தான் பண்ணுறேன். ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஸ்ட்ரென்த் அதிகமாகச்சு ஒர்க் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நம்ம கட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக் செலக்ட் ஆகும், செலக்ட் பண்ணும்போது சென்ட்ரல் பொசிஷன் தான் செலக்ட் ஆகும். அங்கே ஒர்க்கு முடிச்சுட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி கொடுத்துனா அது ரிவர்ஸாக மாறும், இன்வெர்ஸ் மாறும். மாறும்போது நம்ம அடுத்த ஆப்போசிட் ஏரியாவும் ஸ்பெச் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் பண போகிற வீடியோங்க ஒரே செட்டிங் தான் சொல்லுது, 72-80 தான் ஸ்ட்ரென்த்து, ஃப்ரெஷ் ஒரே ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதான் யூஸ் பண்ண போகிறேன். என் ஒன் சைடு முக்கியமான ஏரியா நோஸு, கண்ணம் கண் முடிஞ்சு இஷ்யூ பண்ண நெத்தியில், நெத்தியில் பண்ணும்போது அதோடய சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக, ப்ரெஷோட சைஸ் பெருசாக வச்சு பண்ணிக்கலாம். ஏன்னா ஏரியா வந்து ப்ராடு பெருசாக இருக்கிறையா, அதனால் கொஞ்சம் சொன்ன ஹேரும் ஸ்கின்னு கலக்காத அளவுக்கு நான் ஸ்மெஜ் பண்ணணும். ஹைலைட்ஸாக இருக்கிற வந்து ஹைலைட்டாக இருக்கணும். ஸ்மெஜ் வந்து மேலே இருக்கிற ஸ்மெஜ்ஜும் கண்ணத்து பார்க்குற ஸ்மெஜ்ஜும் ரெண்டு ஈவனாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிடணும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்மெஜ் பண்ணணும், பண்ணுறதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் ஒன் அந்த சைடு ஐ பார்ட் ஒன்று தெரியும், இப்போ நான் ஒன் சைட் சொல்லிட்டு நாலு சைடு, அதனால் நீங்கள் டேரெக்டாக வீடியோ பார்த்துக்கலாம். அடுத்த லிப்புக்கு வரும்போது மீதி டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன். லேடிஸ் முக்கியமான ஒர்க்கு லேடிஸில் இந்த லிப்போட பொசிஷன் கூட கண்டிப்பாக சொல்லலாம். சில பேர் லிப் மேலே வந்துட்டு கீழே இருக்கிற வந்துட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு பல்லுகிட்ட போங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து பல்லு முடிச்சுட்டு பல்லு நான் ஒயிட் கலர் வைக்கல, ஜஸ்ட் அங்கே என்ன கலர் இருக்கோ அந்த கலர் வந்து ஸ்மெஜ் தான் பண்ணுறேன்.
டேரெக்டாக ஏன்னா ஒயிட் தனியாக வச்சுன்னா அது பிரித்து காட்டும், ஃபோட்டோஸ் அசிங்கம் பார்த்துடும், என்ன இருக்கோ அந்த கலர் வச்சுட்டா போதும். ஒர்க்கு முடித்த பிறகு நம்ம லைட்டிங் வச்சு ஒயிட் ஏற்றிக்கலாம். முதல்ட்டு பண்ணுறதுக்கு மட்டும் பல்லு பண்ணிடணும், ஏன்னா அந்த கலர் அதில் போய் மிக்ஸ் ஆகக்கூடாது, அந்த கலரில் மிக்ஸ் ஆகக்கூடாது. அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க, சேம் தான் ஸ்ட்ரென்த்து, வேறு எதுவும் இருக்குது. அந்த பல்லு யூஸ் பண்ணும்போது எல்லாமே சிங்கிள் கலர் தான் யூஸ் பண்ணி, அதுக்கு நான் மிக்ஸர் ப்ரெஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸர் ப்ரெஷ் பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஜஸ்ட் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் அப்படியே டிஃபால்ட்டாக பக்கத்தில் ஏரியாவில் ஸ்ப்ரெட் பண்ணணும், அவ்வளோதான். ஸ்மெஜ் பண்ணுறதுனால் யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷுக்கும் இந்த ப்ரெஷ்ஷுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்மெஜ் ப்ரெஷ் வந்து இருக்கிற ஏரியா பிரிச்சுக்கிடும், பிரித்து கிளியர் ஸ்கின் எல்லா கலரும் ஒன்றாக்கிடும். மிக்ஸர் ப்ரெஷ் அப்படிது என்ன கலர் இருக்கோ அந்த டோன் இருக்கோ அந்த டோனுக்குரிய கலர் பக்கத்து ஏரியா பண்ண போவோம், கொஞ்சம் டார்க்காக அந்த பல்லுக்கு அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். லிப் மேலே இருக்கிற உதட்டுக்கு மேலே இருக்கிற கலர் லிப்புக்கு வரக்கூடாது, லிப்பில் இருக்கிற மேலே போகிறது அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஷேப் லிப் ஷேப் வந்து மாறக்கூடாது.
ஃப்ரெண்ட்ஸ், அந்த லிப் வரும்போது பென்டூல் போட்டு கட் பண்ணி நம்ம கண்ணுக்கு பண்ணலை, அதே மாதிரி பென்டூல் போட்டு அந்த லிப் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணால் தான் அது கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரியும். லேடிஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் லிப்பு. இதை முடிச்சுட்டு நோஸ் ஐ எல்லாம் முடிஞ்சிச்சு, மேக்ஸிமம் ஸ்மஞ்சி ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு எபிசோடில் வந்து ஃபோட்டோஸ் எப்படி கலர் கரெக்ஷன் கட் பண்ணி ஸ்மஞ்சி போட்ட ஸ்டேஜுக்கு கொண்டு வருது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி போட்ட கமெண்ட்ஸால் தான் இன்றைக்கி நான் பேசுகிறேன். எனக்கு பேசுகிறத கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் வந்து வீடியோஸ் இவ்வளோ போட்டாலும் ஸ்பீச் இல்லாமல் வந்து ஒஸ்ட் வேஸ்ட்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 100 வீடியோஸ் மேலே போட்டிருக்கேன், ஆனால் நான் ஒர்க் பண்ணுற வீடியோஸ் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், கற்றுங்க, டவுட்ஸ்னால் கேளுங்க. ஃபோன் பண்ணுறாங்க, அவங்களுக்கான டவுட்ஸ் நான் க்ளியர் பண்ணி தான் இருக்கேன். ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு இதில் டிப்ஸோ சில விஷயங்கள் தெரியலாம், நீங்கள் டைரெக்டாக ஆன்லைன் கிளாஸ் பெய்ட் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். நான் சொல்லி தரத்த தயாராக இருக்கேன், எனக்கு தெரிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோலையும் ஸ்பீச்சோட கட் பண்ணி கலர் கரெக்ஷன் பண்ணுறது எப்படின்னு வீடியோ போடுறேன். வாட்ச் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சேஞ்சஸ் பண்ணணும், எந்த மாதிரி வீடியோஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் ரெடி பண்ணி போகிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோஸ் வந்து மேக்ஸிமம் நம்பர்ஸ் சொல்கிற கமெண்ட்ஸை ஏற்ற மாதிரி தான் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். நன்றி, வணக்கம். எபிசோட் 2 சந்திப்போம்.